ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு பிக் பாஸ் வர்சஸ் வனிதா. இன்றைக்கி எபிசோடுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி வந்து ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்கிறது டிஸ்டர்ப்டு டே. ஏன்னா காலையில் தான் ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஓல்டு போஸ்டாக இன்னும் தெரில, பட் இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணப்போ இந்த மாதிரி வந்து விஜயகாந்த் சாருக்கு வந்து கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் பார்த்தேன். வென்டிலேட்டரில் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த வென்டிலேட்டர்னு கேட்டாலே எனக்கு வந்து அது ஒரு பயங்கரமான வந்து ஒரு பயம். ஏன்னா வென்டிலேட்டர் அப்படின்றதே வந்து ஒரு இயற்கையாக இல்லாமல் அந்த சுவாசிக்கிறது வந்து ஒரு மிஷின் வழியாக கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகிடும்னா அது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாதான் அது திரும்பி இயற்கையாக மாறும். இல்லைன்னா அது வரைக்கும் ஆன்ல தான் இருக்கும், அது ப்ரீதிங் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நானும் நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து என்னோடய பர்சனல் லைஃப்பில் ஃபேமிலி மெம்பர்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்துருக்கேன். ஸோ யாராவது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்தப்போ கூட வந்து வென்டிலேட்டர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு டிசிஷன் வந்து மேக்ஸிமம் நானே பர்சனலாக எடுத்திருக்கேன். அண்ட் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லுவேன்னா இந்த வென்டிலேட்டர் ரொம்ப பயம், நம்மளே ஆஃப் பண்ண சொல்லுவாங்கன்ற மாதிரி. ஸோ இது படித்த உடனே எனக்கு மனசு கொஞ்சம் ஐயோ. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே வந்து ஒரு 1-2 வாட்டி விஜயகாந்த் சாரோட ஹெல்த் ரொம்ப மோசமாக இருக்குது அந்த மாதிரி ரூமர்ஸ் இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஸோ அதுவும் நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஐயோ என்னடா இது இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர். ஏன்னா அதெல்லாம் வந்து எவர்கிரீன் மெமரிஸ். நம்ம 80s வந்து வளர்ந்த பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து விஜயகாந்த் சார் இஸ் மோர் தென் அன் எமோஷன். ரஜினி அங்கிள் கமல் சார் வந்து ஒரு 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 இதுவாக பார்த்தோன்னா விஜயகாந்த் சார் வந்து பேரலலி ஒரு மாஸ் ஹீரோ வித் ஹிஸ் சப்ஜெக்ட்ஸ். அதாவது படிக்கலை நான் வந்து ஒரு கிராமத்தான், நான் வந்து இவ்வளோதான், ஆனால் எனக்கு ஸ்டைல் இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி ஒரு சில வேடங்களில் வந்து அவரை பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டைல். ராதிகாக்காவோட நடித்த படங்களில் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டைலிஷ் அவுட்ஃபிட்ஸ் காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் போட்டிருப்பாரு, ரொம்ப ஸ்டைலிஷாக ஒரு ஸ்டேஜில் பழைய விஜயகாந்த் சார் இதுன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு மேக் ஓவர் இருந்தது. ஸோ அதெல்லாம் கூட பார்த்து ரசிச்சிருக்கோம். சாங்ஸ் என்ன சாங்ஸ், இளையராஜா அவங்க மியூசிக்கில் வந்து ஏகப்பட்ட 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 பியூட்டிஃபுல் ஹிட்ஸ். இப்போல்லாம் ஐ திங்க் அந்த ஏன்னா அந்த பாடல்களை ரீப்ளேஸ் பண்ணது பிளேபேக் சிங்கர் எஸ்பிபி சார், அவரை வந்து நம்ம விஷுவலில் பார்க்க மாட்டோம். ஸோ அவர் போனப்போ வாய்ஸ் தான் நம்மளை ஹாண்ட் பண்ணிச்சு. இப்போ வந்து அந்த விஷுவலாகவே வந்து பார்த்திங்கன்னா எங்கே நாங்கள் வளர்ந்த 80s கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் டு லிசன் டு சர்டன் சாங்ஸ். சில பாடல்கள் நம்ம கேட்கவே முடியாது, ஏன்னா அது அவர் தான் இப்போ கண்ணுக்கு முன்னாடி அப்படியே நிற்பார். வெரி வெரி ட்ராஜிக், நாட் ஹிஸ் டெத், அவரோட ஒரு குவைட் அ ஃபியூ இயர்ஸ் ஆகவே எக்ஸாக்ட்லி ஐ டோன்ட் நோ, பட் எனக்கு ஞாபகம் இருந்து ஆல்மோஸ்ட் பிகாஸ் எங்கள் அம்மா இறந்தப்போ 2013 அவர் வந்திருந்தார், டெத்துக்கு வந்திருந்தார். அதாவது பிரேமாக்கா வந்திருந்தாங்க. அப்போ வந்து அவ்வளோ நல்லா பேசிட்டு போனார். ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த வீடியோ. மஞ்சுளா அம்மா வந்து 3 ஆம்பளை பிள்ளைங்களை வளர்த்துருக்காங்க, 3 பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்கலை. அந்த அளவுக்கு வந்து ஒரு தைரியமான ஒரு ஸ்ட்ராங்கான கேர்ள்ஸை தான் அவங்க வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் பெருமையாக பேசிட்டு நார்மலாக இருந்துட்டு போனார். ஸோ இன் பிட்வீன் திஸ் டைம் ப்ராபப்ளி ஒரு 7 இயர்ஸ்க்குள்ளே 8 இயர்ஸ்க்குள்ளே தான் வந்து இந்த மாதிரி ஒரு அவராகவே இல்லை. அவர் உயிரோடு இருக்காரு அவர் தான், ஆனால் எப்போதும் போல் இல்லை நமக்கு. அட்லீஸ்ட் நம்ம அவர் பேசுகிற ஸ்டைலு, அவர் பண்ணுற ஹியூமரு, அவரோட அந்த ஒரு சேட்டைகள், ஷூட்டிங் ஸ்பாட் சேட்டைகள்லாம் நிறைய இருக்கும். சினிமா இண்டஸ்ட்ரி ஆட்கள் கிட்டலாம் கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க விஜயகாந்த் சார் வந்து ஸ்பாட்டில் இருந்தார்னா பயங்கர சேட்டை பண்ணுவார், பயங்கர கலாய்க்குவார், எல்லாரையும் ஜாலியாக இருப்பார் அப்படின்னு.
நானும் கண் கூட பார்த்துருக்கேன். ஆக்சுவலி ரெண்டு படங்கள், ஒன்று வந்து சின்ன வயசுலேயே எனக்கு அந்த ஒரு இது கிடச்சிது. அப்போ தான் வந்து அக்காக்கும் சாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, ஐ திங்க் ஜஸ்ட் அப்போ தான் 1-2 இயர்ஸ் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கப்பூருக்கு வந்து ஒரு படத்துக்கு போயிருந்தோம் ஷூட்டிங்க்கு, மம்மி வந்து அதில் நடிச்சிருந்தாங்க. காவியத்தலைவன் அந்த படத்தோட பேர், இஃப் ஐம் நாட் ராங். விஜயகாந்த் சார் ஹீரோ, பானு பிரியா ஹீரோயின். அதில் ஐ திங்க் ஷீ டிட் அ டபுள் ஆக்ஷன் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ ஒன்று வந்து பயங்கர மாடர்ன், அல்ட்ரா மாடர்ன் கெட்டப் பானுகாது, அண்ட் எங்கள் அம்மா வந்து அதில் வில்லன். ஸோ எங்கள் அம்மா வந்து ஷார்ட் ஹேர், அப்போ வந்து அவங்க அதான் 40s என்னோட ஏஜ் குரூப் இருந்திருக்கோம், பட் நல்லா சப்பியாக அப்படி இருப்பாங்க. அப்போ வந்து அந்த சிங்கப்பூரியன் கெட்டப்பே போட்டிருப்பாங்க, அந்த சரோங் ட்ரெஸ் மாதிரி பாவடை மாதிரி வரும் இல்லையா, அந்த சரோங் போட்டு பிளவுஸ் மாதிரி போட்டு பாவடை சட்டை மாதிரி போட்டு ஷார்ட் ஹேர் கட்டு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தேட். அண்ட் அம்மா ஒரு டிஃப்ரெண்ட்டான கெட்டப், எனக்கு நான் ஹீரோயினாக அம்மா வளரும் போது நான் பார்க்கல இல்லை. ஸோ அந்த ஸ்டேஜில் அம்மா அப்படி ஒரு ரோல் பண்ணது வந்து எனக்கு, நான் கூட ஷூட்டிங் போயிருந்தேன். அண்ட் எவர் க்ரீன் மெமரிஸ், ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் விசிட் விச் ஐ ரியலி ரிமெம்பர், கிளியர்லி ரிமெம்பர், எனக்கு ஞாபகம் இருக்கிற இது. என்னோட அக்கா அங்கே சிங்கப்பூரில் வந்து அப்போது, இப்போவும் அங்கே தான் இருக்காங்க. அப்போ தான் அவங்க கல்யாணம் ஆகி ஷி டிண்ட் ஹாவ் சில்ட்ரன். ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் அங்கே போயிருந்தோம் எங்கள் பெரியப்பா பொண்ணு. ஸோ அங்கே ஷூட்டிங் நடந்துட்டுருக்கப்போ மெட்ரோ அந்த MTRல வந்து நான், பிரேம்லதாக்கா, மம்மி, என்னோட அக்கா இந்திராக்கா, நாங்கள் மூணு பேரான 5 பேர், நான் மட்டும்தான் குட்டி. இவங்க பிரேமாக்காக்கும் குழந்தை கிடையாது, என்னோட பெரியப்பா பொண்ணுக்கும் குழந்தைங்க கிடையாது. ஸோ என்ன தான் குழந்தையா வந்துட்டு அவ்வளோ அழகாக, பானுப்பிரியாக்காவும் ஷீரியலி என்னையும் ஒரு குழந்தையா, பிகாஸ் அவங்கெல்லாம் அப்போ வந்து யங்ஸ்டர்ஸ். ஸோ நான் குட்டியாக இருப்பேன். ஸோ என்ன ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இது பண்ணுறது, எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணுவாங்க. அந்த டைகர் பாம் கார்டன்ஸ் அங்கே தான் ஷூட்டிங் நடந்தது, ஒரு சாங் எல்லாம் கூட எடுத்தாங்க. இட் வாஸ் அ லாங் ஸ்கெட்யூல். நம்பியார் அங்கிள் வந்திருந்தார், நல்ல மெமரிஸ். அப்போ எங்கள் அம்மா வந்து பிரேம்லதாக்காக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. ஸோ ஸ்கின் கேர் பற்றி அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டால் ரொம்ப நல்லது, ஸ்கின் கேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவர் கூட பாரு நீ பார்த்துக்கணும், ஏன்னா ஒரு ஆக்டருக்கு வந்து ஸ்கின் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போயிட்டு. அப்போ அந்த எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸ்கின் கேர், அப்போல்லாம் வந்து இந்தியாவில் கிடைக்கவே கிடைக்காது, இப்போ கிடைக்குது. அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்போது அங்கே தான் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்து இதெல்லாம் வாங்குன்னு சொல்லி அவங்க வாங்கி, அதுக்கப்புறம் பட் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அப்போத்துலேருந்தே, அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க சாரை. நான் அப்போ சின்ன பொண்ணு தான், பட் ஐ ஹவ் சீன், பிகாஸ் அவங்க கொஞ்சம் நியூலி மேரிட் அந்த மாதிரி ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் இருந்தது ஃபஸ்ட்டு அந்த படம் முடிஞ்சது ப்ரீவியூ. ஸோ அப்போது ஐ வாஸ் எ லிட்டில் கேர்ள். அப்புறம் தர்மான்னு ஒரு படம் வந்து ப்ரீதா நடிச்சது விஜயகாந்த் சாரோட. நான் ப்ரீதாவோட ஹேரு, காஸ்ட்யூம், மேக்கப் ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே இன்பிட்வீன் அசிஸ்டன்ட் டேரக்டரும் ஒர்க் பண்ணுறேன். இன்பிட்வீன் ப்ரீதாவுக்கு நிறைய ஷூட்டிங்ஸ்க்கு மேக்ஸிமம் நான் தான் கூடவே இருந்தது, எல்லாமே பார்த்துக்கிட்டது. ஸோ அப்போது வந்து தர்மா படம் வந்து ப்ரீதா பண்ணாங்க ஹீரோயினா, அந்த படத்துக்கு நான் கூடவே இருந்தேன். அப்போ சாங் வந்து ஊட்டியில் 2 சாங் ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க, அங்கே போயிருந்தோம். சிவசங்கர் மாஸ்டர், ஹீஸ் ஆல்சோ நோ மோர், பியூட்டிஃபுல் சாங்ஸ் 2, அந்த காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே இது பண்ணும்போது சார் என்ன வந்து, எனக்கும் சாருக்கும் ஒரு சின்ன ஒரு காமெடி வந்து ரெகுலராகவே போயிட்டுருக்கோம். என்ன அப்படின்னா அது ஒரு வெரி க்யூட், இது நான் ஒரு சில இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருக்கேன், அதை என்னால் மறக்கவே முடியாது. அவரை பார்க்கும்போது குட் மார்னிங் சார் அப்படின்னு நான் அப்படின்னு வணக்கம் அப்படின்னு குட் மார்னிங் சார் அப்படின்னு மா வணக்கம் அப்படின்னு எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆகாது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து தமிழில் தான் பேசணும், இங்கிலீஷில் பேசுனா அவர் பதில் சொல்ல மாட்டார், தமிழில் தான் பதில் சொல்லுவார். ஸோ இது மாதிரி எனக்கு டெய்லி ஷூட்டிங்கில் கண்டினியூஸாக போகுது, எவ்ரி டே நான் குட் மார்னிங்னு சொல்லுவேன், அவர் வணக்கம்னு சொல்லுவார், நான் திரும்பி வணக்கம்னு சொல்கிற வரைக்கும் அவர் வணக்கம் சொல்லிகிட்டே இருப்பார். அது ஒரு மாதிரி ஒரு ரன்னிங் காமெடி மாதிரி இருந்தது. ப்ரீதா யூஸ் டு லாஃப், என்ன நீ மறந்து மறந்து போற, வணக்கம் சொல்ல அப்படின்னு, ஐயோ இல்லை எனக்கு அப்படியே மறந்துடுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது ரொம்ப ஆழமாக பதிஞ்சிட்டு எப்ப
எப்போ அவரை பார்த்தாலும் மேக்ஸிமம் அதுக்கப்புறம் பழக்கமாவே மாறிடுச்சு வணக்கம் அப்படின்றது. அந்த அளவுக்கு எனக்கு வந்து அவர் அதை ஹி மேட் இட் அ பாயிண்ட். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, என்னை வந்து ஒரு ஹீரோயினோட சிஸ்டர், நான் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த க்ரூ மெம்பர், ஐ எம் நாட் த ஹீரோயின் அந்த படத்துல. பிளஸ் எனக்கு வந்து அவ்வளோ, நானும் சின்ன பொண்ணு, அவருக்கு ஏஜ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன பொண்ணு, ஐ திங்க் 16-17 அவ்வளோதான். ஸோ எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நான் இங்கிலீஷ்லேயே மேக்ஸிமம் பேசுவேன், அதனால என்கிட்ட பேசவே மாட்டார். பிரீதா கிட்ட பேசுவார், மம்மி கிட்ட பேசுவார், ஆனால் என்கிட்ட பேச மாட்டார் ரொம்ப. ஏன்னா நான் இங்கிலீஷில் அம்மா வணக்கம் அப்படின் மாதிரி நான் பேச ஆரம்பித்தாலே. ஸோ நான் அதிகமாக பேசினது கிடையாது, பட் ஐ ரியலி அட்மயர்ட் ஹிம் ஆஸ் அ ஹியூமன் பீங் அண்ட் த வே அவர் எல்லாரையும் ட்ரீட் பண்ணது ஸ்பாட்டில், செட்டில். பிரீதாவை அந்த வயசில் இருக்கக்கூடிய பிரீதா ஒரு ஹீரோயினா எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல கொடுத்தாங்க. அப்போ ஒரு நாள் வந்து என்கிட்ட வந்து ஒரு படம் சொல்லியிருக்கேன், அந்த படம் நீங்கள் பண்ணுங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். நான் வந்து இட் வாஸ் ஷாக்கிங், ஏன்னா நான் வந்து என்னை பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எப்பப்பாரு வந்து வணக்கம் வணக்கம் நீ வேணும்ட்டே சொல்கிறாரு, என்னை பிடிக்கல அப்படின்னு நினச்சேன் நான். அன்னோயிங் ஹிம் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் நான் பிரீதாட்ட. அப்போ வந்து இவர் இப்படி சொன்னோடனே, அப்போ நான் நடிக்கலை, ஐ வாஸ் ஐ குவிட் ஆக்டிங் ஆல்மோஸ்ட். ஸோ திடீர்னு படம் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, அப்போ என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்டு, ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் சப்ஜெக்டு, ஸோ ரொம்ப அந்த ஒரு பாசமலர் மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு, நல்லாயிருக்கும் நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. எனக்கு வந்து அந்த காலத்து பூமர் மைண்டு, ஹீரோயின்ஸ் பூமர் மைண்டு. அப்போல்லாம் என்னென்னா ஒரு நாலு படம் கிட்ட வந்து ரெண்டு ஹீரோயின் சப்ஜெக்டில் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து சிஸ்டர், அந்த படத்தில் மெயின் சிஸ்டர் தான், ஆனால் சிஸ்டர் கேரக்டர் நான் பண்ண மாட்டேன், எனக்கு அது தெரியல. நிறைய பெரிய ஹீரோஸ், பிரபு சார், கார்த்திக், இது மாதிரி ஒரு ரெண்டு படம் போச்சு. அப்புறம் ஒரு ரெண்டு படம் ரெண்டு ஹீரோயின் இருக்கான், அது போச்சு. ஏன்னா நான் பண்ண மாட்டேன். இப்படியே நான் பல படங்கள் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு நோட்டு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். ஸோ அந்த டைமில் ஹியோ சிஸ்டரா அப்படின்னா, இல்லைம்மா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இது ரொம்ப நல்ல ஸ்கிரிப்டு, உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த பாண்ட். ஏன்னா என்ன வந்து நான் பிரீதாவோட நடிச்சிருக்கேன், என்ன வந்து உங்களை வந்து என்ன வந்து ஒரு ஹீரோயினா அந்த ஒரு லவ் அந்த ரொமான்ஸ் பார்க்க முடியல, எனக்கு உங்களை பார்த்தா கை எடுத்து கும்பிடணும் அப்படிதான். அதுக்கு தான் நான் உங்களுக்கு வணக்கம் சொல்றேன், ஏன்னா உங்களை பார்த்தாலே எனக்கு அப்படிதான் தோணுது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர், சிஸ்டர் கேரக்டர் நீங்க பண்ணுங்க அப்படின்னு. சரி, அவர் சொன்னது ரொம்ப, ஐ வாஸ் வெரி டச்ட். பட் ஃபார் சம் ரீசன் ஐ டோன்ட் திங்க் இட் ஹேப்பன்ட் ஆர் ஐ டென்ட் அக்செப்ட், ஏதோ சம்திங் ஹேப்பன்ட், ஐ டோன்ட் ரிமெம்பர், ஞாபகம் இல்லை. பட் அந்த டைமில் அது நடக்காத பட்சத்தில் ஹீ கேம். சரி, ஏன்னா பிரீதாக்கு வந்து வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன், இந்த படத்தில் ரொம்ப கீச்சுன்னு இருக்குது, மெச்சூரிட்டி பத்தில் என் பக்கத்தில், ஹீரோயினா ஒரு யூ நீட் அ மோர் மெச்சுவர் அண்ட் கமாண்டிங் வாய்ஸ் இந்த கேரக்டருக்கு. ஷீ பிளேட் அ நைஸ் கேரக்டர், ஒரு முஸ்லீம் கேர்ள் ரோல். அப்போ வந்து நீங்கள் டப்பிங் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், நான் படம் நடித்தது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் டப்பிங் வேறு யாருக்கும் பேசினதே கிடையாது. என் படத்துக்கே நான் மாணிக்கம் மட்டும்தான் டப்பிங் பண்ணியிருக்கேன், நான் சந்திரலேகா டப்பிங் பண்ணல. ஸோ என்ன திடீர்னு என்ன டப்பிங்? அப்போ நான் பிரீதா கிட்ட சொன்னேன், பிரீதா அவர் என்னமோ என் மேலே வச்சிருக்காரு, என்ன ஏதாவது ஒன்று மாட்டி விடணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு நான் என்ன உனக்கு டப்பிங் பண்ணுறது, எனக்கு அதுக்கெல்லாம் அவ்வளோ, ஐம் நாட் அ ப்ரொஃபஷ்னல் டப்பிங் ஆர்டிஸ்ட். அப்போ வந்து பிரீதா சொல்லிச்சு, இல்லை இல்லை நீ பண்ணு, அவர் சொல்கிறது கரெக்டு, உன்னோட வாய்ஸ் நல்லா இருக்குன்னு அவர் சொல்கிறாரு, ஒரு பேஸ் இருக்கு, உன் வாய்ஸில் ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். சரி ஓகேன்னு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிட்டு, ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு சுத்தமாக I didn't have any confidence in myself அந்த டப்பிங்க்கு. ரொம்ப நாள் கழிச்சு டப்பிங் போகிறேன், போனால் ஒரு குட்டி ஸ்டுடியோ, அப்போ தான் அந்த டிவி டப்பிங் வந்திருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி ஆஃப்டர் தட் ஐ டிட் ஒரு ரெண்டு டிவி ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணப்போ நான் பண்ணேன், பட் ஃபஸ்ட் இட் தான். ஸோ அந்த டப்பிங்க்கு கொண்டு போய் சின்ன டிவி, நாங்கள் பண்ணதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கேன், நான் மம்மி டேடி பண்ணுறத பார்த்துருக்கேன், நானும் பண்ணியிருக்கேன். இத்தனோட டிவி அது தூரத்துல இருக்குது, அதை பார்த்து நான் வந்து அதுவும் நான் பேசாத டைலாக்கு, நான் லக்கீலியே அந்த படத்துல டைலாக் பெருசா இல்லை, வெரி ஃபியூ டைலாக்ஸ், பட் அந்த எமோஷன் அந்த வாய்ஸ்
சிங்க்காக வந்து என்ன டப்பான்னு வச்சாரு. அந்த சிங்க் வந்துருச்சு, இட் வாஸ் ஐ பிக் இட் அப் பண்ணிட்டு அவர் அப்ரிஷியேட் பண்ணார். ரொம்ப நல்லா இருந்தது, உங்க வாய்ஸ் ஒரு டெப்த்து கொடுத்துச்சு அந்த கேரக்டருக்கு. பிரீதா கிட்ட இல்லாத டெப்த்து உங்க வாய்ஸ் ஆட் பண்ணுச்சு. நீங்க கண்டினியூஸா டப்பிங் பண்ணுங்க, நீங்க பிரீதா படங்களுக்கே பண்ணலாமே அப்படின்னா. சரி சார், நான் நினச்ச நானே படம் பண்ணாமல் உட்காந்துருக்கேன், பிரீதா படத்துக்கு வர நான் எங்கேருந்து டப்பிங் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ஐ டென்ட் டூ. அண்ட் சமீப காலத்தில் ஐ திங்க் அம்மா டெத்துக்கு அப்புறம் நானும் பார்க்கல. நிறைய வாட்டி நான் போய் பார்க்கணும், பேசணும்னு நினச்சிருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டி விஷயம் அதெல்லாம் கூட அவங்கக்கிட்ட அட்லீஸ்ட் சொல்லணும், ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசணும்னு நினச்சிருந்துருக்கேன். பட் நான் யாரையுமே அப்படி அப்ரோச் பண்ணி எந்த ஹெல்ப்போ எதுவுமே கேட்காதனால நான் போகல. பட் ஒரு ஈராவே முடிஞ்ச மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த எயிட்டிஸில் பார்த்து நம்ம ரசித்த ஒரு நடிகர் இன்னைக்கு அந்த சாங்ஸு எல்லாமே இட்ஸ் வெரி சென்டிமெண்டல். காலையில் ஒரு போஸ்ட் சும்மா நான் ஹாங்காங்கில் இருக்கேன்னு போட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும், லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். பட் ஒரு விஷயம் ஐ ஹாவ் டு சே, மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ஏன்னா ஐ திங்க் ஹீ சஃபர்ட் அ லாட். நமக்கு கண்ணுக்கு தெரியல, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கா வந்து கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்க. ஐ நோ ஷி டுக் கேர் ஆஃப் ஹிம் லைக் அ சைல்டு. அது ஐ நியூ, ஏன்னா நான் பார்த்துருக்கேன் என் கண்ணால் முன்னாடியே. அது கண்டினியூ பண்ணி இன்னும் குழந்தையாக தான் மாறிட்டார் அவர். ஸோ அந்த ஒரு விதத்தில் ஐ திங்க் அவங்களோட லாஸ் ரொம்ப பெரிய லாஸ். அவங்களுக்கு அந்த ஒரு குழந்தைய பறி கொடுத்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு ஹஸ்பண்டை பறி கொடுத்த மாதிரி கூட இருக்காது. அண்ட் யா, இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டைம்ஸ் ஃபார் தெம். ஐ ஹோப் அண்ட் ப்ரே ஷி ஹேஸ் ஸ்ட்ரென்த். பட் ஐ திங்க் அவர் இஸ் இன் அ பெட்டர் பிளேஸ். சஃபரிங்ஸ் போயிருக்கோம், நிறைய விஷயங்கள் அவர் மைண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கோம். சொல்லணும்னு நினச்சிருக்கலாம், சொல்லாமல் ரியாக்ட் பண்ண முடியாமல் ஹேட் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஸோ அந்த ஒரு டீமன்ஸ் வந்து மைண்டில் எல்லாருக்குமே அது இருக்கும். அப்படி கம்யூனிகேட் பண்ண முடியல, சொல்ல முடியலன்னா மைண்ட் ஒர்க் ஆகுதுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். Strength to the family and yeah, we will remember him forever.